ஹே ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க மூவி டே ஷிஃப்ட். படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே ஷிஃப்ட் 2022 தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி. இந்த திரைப்படத்துடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியுடைய டோட்டல் டூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1:54 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஸோ படத்துடைய ஒன்லைன ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோக்கும் ஹீரோ ஃபேமிலிக்கும் பண பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய வேம்பையர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு டீம் இருந்துட்டுருக்காங்க. அந்த டீம் கூட போயிட்டு ஜாயின் ஆகுறாரு. அதில் போய் ஜாயின் ஆகி அந்த வேம்பையர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அதில் வர பணத்தை வந்துட்டு ஃபேமிலி பிரச்சனைகளை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய மக்களை ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா, இவருடைய ஃபேமிலிக்கு பண பிரச்சனை தீந்துதா இல்லையா அப்படிங்கிறதா படத்துடைய முழு ஸ்டோரியுமே. ஸோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ், அதுவும் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டி பிக்சரில் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துட்டுருக்கு. மேலும் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்துட்டுருக்கு. த்ரில்லர் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே காமிச்சிருக்காங்க. படத்துடைய செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நகர்ந்து போகுது. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத காட்சிகளோ அப்படின்னு தோணுது. இந்த திரைப்படத்தில் டூரேஷனை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.